தாம்பரம் மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகத்தில் அமைச்சர் அன்பரசன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் துணை மேயர் காமராஜ், மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன், மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் பல்வேறு குறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதில் மழைநீர் கால்வாய் அகலப்படுத்த வேண்டும், கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்ய வேண்டும், புதிய இடுகாடு அமைத்து தர வேண்டும், பூங்கா சீரமைக்க வேண்டும், மின் விளக்குகள் மற்றும் மின்கம்பம் மாற்றித்தர வேண்டும், சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. குழாய் வழி குடிநீர் விநியோகம் தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை மாமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அன்பரசன் அவர்களிடம் அளித்தனர். பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கைகள் எடுத்து தீர்த்து வைக்கப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.